ஹேய் ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்படி ஒரு வித்தியாசமான படத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி என்னையா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இங்க முகத்தன் உன்னி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப 37 வயசு ஆகுது. ஆனா வயசு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாளாவே 30 வயசுக்குள்ள வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிடணும், முக்கியமா பேரும் புகழும் காசும் கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப போராடுவாரு. அதனாலயே ஆதார் கார்டுல அவருடைய தேதாபத்தை மாத்தி மாத்தி தனக்கு 29 வயசு மாதிரியே காமிச்சுப்பாரு. அவரு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆன இரவுல கூட இதுவரைக்கும் எந்த கணவரும் பண்ணாத ஒரு விஷயத்த யோசிச்சு பண்றாரு. அது என்ன? இவர் காசுக்காக என்ன வேணா பண்ணுவாராம், அப்படி என்னலாம் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுற பைதிவே நான் கவி, நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. சோ முன்ன சொன்ன மாதிரி தாங்க, நம்ம முகுந்தன் உண்ணிக்கு எப்படின்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்கோங்க. இப்ப இவர் ஒரு வக்கீலா தான் இருப்பாரு, அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய லாயருக்கு ஜூனியரா இருப்பாரு. அந்த பெரிய லாயர் தோக்குற மாதிரியான கேஸ் எல்லாம் நம்ம உன்னி கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம உன்னி தான் அங்க வாதாடி தோத்துட்டு வருவாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உன்னிக்கு 37 வயசானாலும் 29 வயசு மாதிரி தான் ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க கூட வேலை பாக்குற ஜோதி அப்படின்ற ஒரு பொண்ணு மேல நம்ம உன்னிக்கு காதல் இருக்கவங்க, ரெண்டு பேரும் கமிட்டடான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காருல ஒரு லாயர், அந்த லாயருக்கு ஒரு கேஸ் வருதுங்க. சோ இவங்க ஜூனியர்ஸ் தானே, அந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க தான் அந்த கேஸ கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட சில ஃபைல் எல்லாம் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட லவ்வர் ஜோதி தான் அங்க இருக்காங்க, அவங்களும் அதே லாயருக்கு ஜூனியரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில அசிஸ்டண்டா இருந்து இருந்து நம்ம வளராமையே போயிட்டோம், இப்படியே இருந்தா என் கனவை எட்ட முடியாது, ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஜோதி கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ ஒரு லேடிங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து எங்க லாயருக்கு 100 கேஸ் இருக்கு, அதுல இதுவும் ஒரு கேஸ், ஆனா எனக்கு எந்த கேஸும் இல்ல, இந்த கேஸ மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நல்லபடியா வாதாடி கொடுப்பேன்ற மாதிரியே சொல்ல. பட் அந்த எம்எல்ஏட ஹஸ்பண்ட் அதெல்லாம் கேட்காம நடக்க ஆரம்பிக்க நம்ம உன்னியும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதை நீங்க பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல ஈஸியா ஜெயிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்றாருங்க. அந்த ஐடியா படி பண்ணா ஜட்ஜ் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு ஜட்ஜு கைதாவே தவிர நீங்க கைதாக மாட்டீங்க, தெளிவாலாம் பேசுறாரு. பட் அதை மீறியும் அது எதையுமே கேட்காம அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட ஒய்ஃப் அந்த எம்எல்ஏங்க, அவங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மட்டமான ஹஸ்பண்ட், நல்ல ஐடியா கூட ஃபாலோ பண்ண மாட்டான், மேடம் நீங்க தனிச்சு இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் பேச்சை இதுக்கு மேலேயும் கேட்காதீங்க, அப்பனா நீங்க வளர மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜையும் அந்த லேடிக்கு பண்ணி விடுறாரு. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுடைய லாயருக்கு தெரிய வருதுங்க. ஏண்டா உனக்கு கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னா அங்க போய் உன் ஜாப்புக்காக பாக்குறியா, இதுக்கு மேல இங்க இடம் இல்ல, வெளியே போடான்னு சொல்லி அந்த வேலையை விட்டு தூக்குறாரு. தனக்கு வேலை போனது கூட நம்ம ஹீரோ அங்க பாசிட்டிவா தாங்க பாக்குறாரு. வேலை இருந்தா இந்த 10,000 ரூபாய் சம்பளத்துல மாதந்தோறும் ஓடிக்கிட்டே இருக்கணும், இப்ப வேலை இல்ல, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும், நம்மளுக்கு முன்னேறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஜோதின்ற பொண்ணு அவங்களை சுத்தமா பிடிக்காது, எப்படா பிரேக்அப் பண்ணலாம்னு காத்திருப்பாரு, இப்ப அவளையும் தினமும் பார்க்க முடியாம இருக்காரா, சோ அதை நினைச்சு கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாரு. நாட்கள் போதுங்க, நம்ம ஹீரோக்கு எந்த கேஸும் கிடைக்கல. ஆல்ரெடி கேஸுக்காக பேசினவங்க கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை விட்டு போறாங்க. இப்ப அதே கோர்ட்ல ராபின் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் வாங்கி பாத்துட்டு இருப்பாருங்க, அது மூலியமா நாள்தோறும் 800 ரூபாய் வேற சம்பாதிப்பாரு. இவரை எதுக்குன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல டிவி பாத்துட்டு இருக்க, அவங்க அம்மா படிக்கட்டுல ஏறி ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல திடீர்னு கத்துறாங்க, என்னன்னு ஓடி போய் பார்த்தா வெளியே ஒரு நல்ல பாம்புங்க. நம்ம ஹீரோ பதறி போறாரு, அப்படியே அந்த பாம்பை வெளியே அனுப்புறாரு. இவங்க வீட்லயே ஒரு பழைய ரூம் இருக்குங்க, அந்த ரூம்ல வச்சு அந்த பாம்பையும் பூட்டுறாரு. இப்ப உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க, அதனால கால் உடஞ்சிருக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. இப்ப அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனா 50,000 ரூபாய் வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அவர்கிட்ட இருக்கிறது 7,000 ரூபாங்க. இப்ப அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் கவுண்டர்லயுமே மீனாட்சி அப்படின்ற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாங்க. அவங்க கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி ஃபிளட் பண்ணி காசை டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்ற மாதிரியும் கேட்டு பாக்குறாரு. பட் இருந்தோ எதுவும் ஒத்து வரலைங்க. இப்ப அந்த இடத்துல தான் மணி என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராருங்க. அவரு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு 4-5 பேஷண்ட்டுக்கு பில் அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட எப்படி எவ்வளவு காசு, எப்படி இவரு மத்தவங்களோட பில் எல்லாம் செட்டில் பண்றாருன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு கேள்விங்க. இப்ப அந்த மணி என்னே ஃபாலோ பண்ணி போறாரு, அங்க இருக்க பேஷண்ட் கிட்ட எல்லாம் பேசுறாரு. அப்பதாங்க தெரிய வருது இந்த மணி என்ன ஒரு ஏஜென்ட், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில அங்க ஆக்சிடென்ட் ஆன கேஸ் எல்லாம் எடுத்து அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் போட வச்சு அதை கிளைம் பண்ணி இவங்க கிட்ட நல்ல அமௌண்ட் வாங்கி கொடுப்பாரு. அதுல இவருக்கும் கமிஷன் வந்து சேரும், இன்னொரு லாயருக்கும் கமிஷன் வந்து சேரும். இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட அம்மாக்கும் அடிபட்டு இருக்கு, எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்ற மாதிரி மணி அண்ணன் கிட்ட கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோட அம்மா கிட்டயும் வந்து ஒரு வண்டி இடிச்சு அவங்க கால் உடஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கான ஆதாரத்தையும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருப்பாருங்க, அவரும் அதுக்கு சைன் போட்டு கொடுக்கறாரு. இப்ப ஸ்டேஷனுக்கும் வராங்க, ஒரு கார் இடிச்சுதான் நம்ம ஹீரோட அம்மா கீழே விழுந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு காரை கண்ணாடியெல்லாம் உடைச்சு அதுக்கும் செட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல வேணும் அப்படின்ற
ஒரு லாயரை காமிக்கிறாங்க. அவரு தாங்க இந்த இன்சூரன்ஸ் விஷயம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. அப்படி இந்த கேஸை ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி 3,00,000 வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வாங்குறாரு. அதுல 50,000 ரூபாய் நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க காசை எல்லாத்தையும் இவங்க பிரிச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, அடடே இது நல்ல பிசினஸ் ஆகிருக்கே, லா தெரிஞ்சா போதும், அழகா மூவ் பண்ணி நம்மளும் பெரிய ஆளா இல்லாம் அப்படின்ற ஒரு யோசனை வருதுங்க. அப்பதான் அந்த வேணு வக்கீல் நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, நானும் லாயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஒரு லாயருக்கா, நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டோம், இப்ப நம்ம பண்ற திருமுள்ள வேலைகளை அவனும் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு போட்டியா வந்துருவானோன்ற மாதிரி பயப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை தாங்க முடிவு பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை தனியா பண்ண முடியாதுங்க, ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அங்க ராபின்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு அசிஸ்டன்டாவும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் அதே ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து எதனா ஆக்சிடென்ட் கேஸ் வருமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கூட வரமாட்டேங்குது. அப்பதான் கையில ஒருத்தர் அடிபட்டு அந்த இடத்துக்கு கூட்டு வர அவர்கிட்ட போயிட்டு கேட்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ண, நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதுல பாதி எழுதுவீங்கன்னு தெரியும், எங்களை ஏமாத்த பாக்காதீங்கன்னு சொல்லி அங்க கூட இருக்கவரும் பயங்கரமா சண்டை போட இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் ஆபரேஷனே ஃபெயிலியர்ல முடியுதுங்க. இப்ப நைட்டு வரைக்குமே வேற எந்த ஆக்சிடென்ட்டும் வரமாட்டேங்குதுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு, ஒரு 2,000 ரூபாய் கொடுங்க கேஸ் புடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, அவங்க கிட்ட 1,000 ரூபாய் தானே வாங்குறேன், அதுதான் சார் உங்ககிட்ட 2,000 ரூபாய் வாங்குறேன், ஓகே நான் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்க கிட்ட 2,000 ரூபாய் வாங்கி அவரும் நம்ம ஹீரோக்கு எதுனா ஆக்சிடென்ட் வந்தா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருக்காங்க. நீ பண்ற வேலை எல்லாம் சுத்தமா பிடிக்கல, அடுத்தவங்க உடம்புல வர ரத்தத்தை வச்சா நம்ம பழைக்கணும்ன்ற மாதிரியும் கேட்க, பட் அதை பத்தி எல்லாம் பெருசா நம்ம ஹீரோ யோசிக்க மாட்டாருங்க. அங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட இருந்து கால் வருது, உடனே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. ஒரு 40 வயசான அங்கிள் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல படுத்துக்கிட்டு இருக்காருங்க, அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க, ரொம்ப சாஃப்டான அப்ரோச் ஆகி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஒரு தண்ணி பாட்டிலும் ரெண்டு வாழைப்பழமும் வாங்கிட்டு போயிட்டு நைஸா பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நம்பருடைய ஒய்ஃபுமே டக்குன்னு மேட்டருக்கு வந்துடுறாங்க, நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற காசுல இருந்து எனக்கு 2,00,000 ரூபாய் வேணும், அது கொடுத்தீங்கன்னா உங்ககிட்டயே கிளைம் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்குறேன், அதுவும் முக்கியமா எனக்கு அட்வான்ஸா 1,00,000 வேணும், ஓகேனா டீல் இல்லனா வேணான்ற மாதிரி அந்த லேடியும் சொல்ல. இப்போ ஹீரோவோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, இதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்கணும்னு சொல்லி அவரும் அவரோட பேங்க் பேலன்ஸில் இருக்கிற 47,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லைங்க. பார்த்தா மேலே விஐபி ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த லேடியை பார்க்கும்போது தான் தெரியுது, சாரி சார் நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆகிட்டீங்க, அதுக்குள்ளே லாயர் வேணும்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு, எங்ககிட்ட 1,00,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தாரு, பின்னாடி இன்னொரு 1,00,000 செட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் வேணு வச்சு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அங்கே செம காண்டுங்க, ஒரு கேஸ் கிடைக்கிற போறாரு அந்த இன்சூரன்ஸ்ல வந்த அமௌண்ட்டை அந்த வக்கீல் கிட்ட ஒப்படைப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க கிட்ட பேசி வேணுவோட நான் உங்களுக்கு அதிகமாவே அமௌண்ட் கொடுக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு போன்ற மாதிரியே கேட்கிறாரு. பட் அவங்க அந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறாங்க, நான் எது வந்தாலும் வேணுவை வச்சே பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டும் கிளம்ப சொல்றாங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியாம இப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்டயே வந்து உனக்கு 2,000 ரூபாய் இல்ல 3,000 ரூபாய் கொடுக்குறேன், அடுத்த கேஸ்ல இருந்தாச்சு அந்த வேணு குரூப் கிட்ட சொல்லாம என்கிட்ட மட்டும் சொல்லுன்ற மாதிரியே சொல்லிட்டு போறாரு. இப்ப அடுத்த சில நாட்கள்லயே ஒரு இரவு சமயத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்ற மாதிரியே ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்ல, இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்டான ராபினும் போயிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் கையில எல்லாம் ரத்தம் வந்து கொஞ்சம் சீரியஸா தாங்க இருக்கான், அவனை நம்ம ஹீரோ கண்ணாலேயே அனலைஸ் பண்றாரு, இது மூலியமா எவ்வளவு இன்சூரன்ஸ் காசை கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸ்லயே ஏத்திக்கிட்டு அந்த பையன் மயக்கமா இருக்கும் போதோ அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்கவங்க அந்த ஃபார்ம்ல கேஸ கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு கை நாட்டியும் அந்த ஃபார்ம்ல வச்சு விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் ரெடி ஆக அந்த பையனோட வீட்லயும் நம்ம ஹீரோக்கு நல்ல பேருங்க, டெய்லி வந்து நம்ம ஹீரோ கூடவே இருந்து பாத்துக்கிறாரு. ஆனா நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்றத மட்டும் வெளிப்படுத்த மாட்டாரு. ஒரு கட்டத்துல அந்த பையன் கிட்ட வந்து இந்த வேணு லாயரோட ஆள் இருக்காருல மணி அண்ணன், அவரும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த பையனை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி அவருடைய ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டும் போயிடுறாரு. பட் அப்பையும் நம்ம ஹீரோ பொறுமையா தாங்க இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட வேலையெல்லாம் பிடிக்காம நம்ம ஹீரோவை காதலிச்சுட்டு இருந்த ஜோதியும் பிரேக்கப் பண்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாதிரி நம்ம ஹீரோவும் குஷி ஆயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அவருடைய நெக்ஸ்ட் ட்ராக்க போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த இன்சூரன்ஸ் காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வக்காலத்து ஃபைல் பண்ணிருப்பாரு, அந்த வேணுவும் வக்காலத்து ஃபைல் பண்ணிருப்பாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வருதுங்க. இப்பதான் அந்த பையன் கிட்ட வந்து நான்
நான் தான் உன்னை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறேன். நான் உனக்கு வாதாடினா கண்டிப்பா உனக்கு நல்ல அமௌண்ட்டை வாங்கி கொடுப்பேன். இப்ப நீ ஜட்ஜ் முன்னாடி போயிட்டு என்னோட பேரை தான் சொல்லணும், வேணு பேரை மட்டும் சொல்லிடாதன்ற மாதிரியும் சொல்ல. அந்த பையனும் அதெல்லாம் முடியாது, நான் வேணுவோட பேரை தான் சொல்லுவேன்ற மாதிரியும் சொல்ல. இப்ப ஜட்ஜும் கூப்பிட்டு இந்த ரெண்டு லாயர்ஸ் முன்னாடி வர அங்க நம்ம ஹீரோ இன்னொரு பிளான பண்ணி அங்க ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி வச்சிருக்காருங்க. இந்த வேணு நிறைய பேருக்கிட்ட இன்சூரன்ஸ் காசை கிளைம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆதி காசை அவரே ஆட்டைய போட்டுறாரு. அப்படி என்னோட காசையும் ஆட்டைய போட்டாருன்ற மாதிரி அங்க ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஜட்ஜும் நம்ம வேணுவை போட்டு பயங்கரமா வான் பண்றாரு. இதையெல்லாம் பார்த்த அந்த சின்ன பையனும் வேணு மட்டும் நம்ம கேஸை எடுத்தா அவரு பாதி காசை ஆட்டைய போட்டுருவாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே இந்த கேஸை ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றான். அந்த முடிவை ஜட்ஜு முன்னாடியே சொல்றான். இப்படிதான் நம்ம ஹீரோக்கு அவருடைய முதல் கேஸ் வருதுங்க. வேணு கிட்டயே எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு அந்த இடத்துல வேணுவிய தோக்கடிக்கிறாரு. இப்ப நேரம் நம்ம ஹீரோ மீனாட்சியை வந்து பாக்குறாங்க. இந்த மீனாட்சி தான் நம்ம ஹீரோக்கு இந்த பையனை பத்தியான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு கூலிங் கிளாஸையும் நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா ஆக்சிடென்ட் கேஸையும் நம்ம ஹீரோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனமும் மாறுறாரு. புதுசா வீடு கட்டுறாரு, முக்கியமா காரு வாங்குறாரு. நம்ம ஹீரோ அவருடைய ட்ரீமை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை வந்து இந்த வேணு பாக்குறாரு. பரவாயில்லப்பா, நீயும் என்ன விட பயங்கரமா விளாண்ட. இப்போ உங்ககிட்டயே கொஞ்சம் காசு இருக்கு, என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்கு. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக்யூரிட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசியூக்குள்ள வரனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள எது நடக்கணும்னாலும் சரி, இந்த செக்யூரிட்டி விட்டாதான் நம்மளால பண்ண முடியும். இங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து இந்த செக்யூரிட்டியை அனுப்பத்துக்கான ஒரு ஏலம் வருது. அந்த ஏலத்தை மட்டும் நம்ம ஒரு 60 லட்சம் ரூபாய் போட்டு எடுத்துட்டோம்னா எல்லா ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டியும் நம்ம கைக்குள்ள வந்துருவாங்க. அதை வச்சு நம்மளும் நம்மளோட பிசினஸ் பெருசாக்கலான்ற மாதிரி சொல்ல, இந்த ஐடியா என்னதான் நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருந்தாலும் அவருக்கு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்காதுங்க. உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ற மாதிரி கத்திய வச்சு எல்லாம் மிரட்டிட்டு இவரோட வேலையை கண்டினியூ பண்றாரு. ஒரு கட்டத்துல ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்க டாக்டர் கிட்டயும், நீங்க யாரு காசு கொடுத்தாலும் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்க, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நீங்க எனக்கு மட்டும்தான் சர்டிபிகேட் கொடுக்கணும், மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற மாதிரியும் சொல்ல, இப்படிலாம் இருந்தா நீ எனக்கு பாஸ் ஆயிடுவ, அப்படிலாம் என்னால வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி அந்த டாக்டர் அங்க இருந்து போறாரு. ஒரு கட்டத்துல நம்ம மீனாட்சிக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகுதுங்க. அப்படிதான் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு புது கேஸ் வருதுங்க. ரெண்டு பேரும் சீரியஸா இருக்காங்க, ஐசியூல வச்சிருக்காங்க. அவங்களை பார்க்கலான்னு போக அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஓனருடைய பையன் ஒரு டாக்டருங்க. அந்த டாக்டர் வந்திருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீன்ல கூட ஒரு லேடி எம்எல்ஏவை காமிச்சாங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் தாங்க. சோ இப்ப அவங்க பையனும் அந்த இடத்துல நம்ம ஹீரோவை உள்ளெல்லாம் சேர்க்க முடியாது, பர்மிஷன் இல்லாம ஐசியூல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வெளியே அனுப்ப அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறம் வரலான்னு பார்த்தா அங்க இருக்க செக்ரட்டரியும் தடுக்கிறாரு. அப்பதான் கவனிச்சு பார்க்கும் போது அந்த வேணு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, செக்ரட்டரி எல்லாம் மாத்த போறாங்கன்ட்டு. அப்படி கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புது செக்ரட்டரிய போட்டிருப்பாங்க. அவங்க நம்ம வேணுவோட பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க. அதனால நம்ம ஹீரோவை ஐசியூ உள்ளேயே அனுப்ப மாட்டாங்க. செக்ரட்டரி மட்டும் இல்லைங்க, இப்ப அந்த டாக்டரும் நம்ம வேணுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. இப்ப வேணுவும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு, இதுக்கப்புறம் இங்க எல்லாமே நான் தான் பண்ணுவேன்ற மாதிரியே சொல்லிட்டு போக, இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோவோ ஒரு பயங்கரமான பிளான போறாருங்க. ஒரு நைட்டு சமயத்துல நம்ம வேணுவோட கார்ல இவரு இவரோட வீட்டுல ஒரு நல்ல பாம்பை ஒரு டோருக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாருல, அதை கொண்டு வந்து அந்த காருக்குள்ள போட்டுடுறாருங்க. வேணுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் அவர் எழுதுக்க மாட்டாரு. அப்படின்னா இந்த பிசினஸை நம்ம நல்லா ரன் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இவரோட பிளான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுதுங்க, அதுல வேணு செத்தே போயிடுறாரு. இப்ப நம்ம வேணுடைய பாடியை வாங்குறதுக்காக அவங்க மனைவி வந்திருக்காங்க. அவங்க மனைவி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ போய் அந்த இன்சூரன்ஸ் ஹெட்டோட பேசியிருப்பாங்கல்ல, அந்த ஹெட்டு தாங்க. ஓ, இதனால்தான் வேணுவால இன்சூரன்ஸ்ல நிறைய காசை கிளைம் பண்ண முடிஞ்சுதா, இதனால்தான் பிரச்சனையும் வராம இருந்திருக்கான். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க கிட்டயும், அந்த நேரத்துல கூட உங்க புருஷன் டீல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த செக்யூரிட்டி விஷயம் எல்லாம் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், உங்ககிட்ட நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன், அந்த அமௌண்ட் உங்க கையில இருந்தா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரியே சொல்ல, ஆனா அவங்க அந்த இடத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போலீஸ்காரங்களாம் சேர்ந்து ஒருத்தர கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இவரு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ போட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்ல, அதை எல்லாம் பிரிச்சு எடுத்து போன்ற மாதிரியே சொல்ல, ஆனா இது பாக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி இல்ல, லாக்அப்ல வச்சு இந்த பையனை கண்டம் பண்ணிருக்கீங்க, இதுல கை வச்சா எனக்கு தான் ரிஸ்க்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ விளங்க, எப்பா தம்பி இந்த கேஸ்ல இருந்து எங்களை காப்பாத்தி விட்டா போதும், எங்களுக்கு காசு கூட வேணாம், எல்லா காசும் நீயே எடுத்துக்கோ, மீதியே அந்த பையனை கொடுத்துடுன்ற மாதிரி போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப்பா கேக்குறாங்க. அவரும் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு நம்ம மீனாட்சி மேல ஒரு கண்ணு இருக்காங்க. அப்பப்போ வந்து மீனாட்சி கூட பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் பையனை எப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டா இங்க வர கேஸ் எல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துக்கலான்ற மாதிரி நினைச்சு, பணத்து மூலியமா கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும், வேற எது
தைரியமா கரெக்ட் பண்ணலாம்னு பாக்கும்போது மீனாட்சியை வச்சே கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி, தம்பி இங்க பாரு, நீ மீனாட்சியை லவ் பண்றன்னு பச்சையா தெரியுது, ஆனா மீனாட்சியோ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க வர எல்லா கேஸும் என்கிட்டயே கொடுத்துட்டேன்னு வையன், நான் மீனாட்சி கிட்ட பேசுறதெல்லாம் நிப்பாட்டிடுவேன், உன்னோட ரூட் கிளியர் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு, இன்னொரு வாட்டி இப்படி பேசினா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல அவரோட பழைய எக்ஸோடைய ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வருதுங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்கும் போதும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகியிருக்கு. நாட்கள் போதுங்க, நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த செத்து போன லாயர் வேணு கற்பனையில எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நம்ம வேணுவுடைய இறுதி சடங்குக்கு நம்ம ஹீரோ போறாருங்க. அங்காங்க மனைவிய போட்டு பயங்கரமா மிரட்டுறாரு, நீயும் உங்க ஹஸ்பண்டும் பண்ண எல்லா திருமுள்ளியும் நான் கோர்ட்டுக்கு கொண்டு வருவேன், உன் ஹஸ்பண்ட் இல்லாத இந்த கடைசி காலத்துல உன் பிள்ளைய நீதான் பாத்துக்கணும், என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, நீங்க பண்ண திருமுள்ளவ மட்டும் வெளியே சொன்னனு வைங்களேன், கோர்ட்டுக்கு வந்து போறதுலயே நாக்கு தள்ளிடன்ற மாதிரி சொல்ல அவங்க அந்த இடத்துல பயப்படுறாங்க. இப்ப உனக்கு என்னதான் வேணுன்ற மாதிரி கேட்க, எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல அவங்களும் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ரூட் கிளியர் ஆகுதுங்க. அந்த செக்யூரிட்டி டெண்டர் நம்ம ஹீரோவோட பேர்லயும் வருது. அதுக்கப்புறம் ஐசியூ உள்ளயும் நம்ம ஹீரோவால சுதந்திரமா போக முடியுது. முக்கியமா சுத்து வட்டாரத்துல எந்த இடத்துக்கு கேஸ் வந்தாலும் நம்ம ஹீரோ தாங்க எடுத்து பண்றாரு. இப்ப புதுசா ஒரு ஆக்சிடென்ட் கேஸை எடுத்திருக்காங்க, அதுக்கு அந்த டாக்டர் கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த டாக்டரோ சைனே போட முடியாதுன்ற மாதிரியே சொல்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ராபின். அவர் நம்ம ஹீரோ கூடயே இருந்து வேலையெல்லாம் கத்துக்கிட்டு, நான் ஒரு கேஸ் எடுத்து பண்றேன், எனக்கும் பொண்ணு எல்லாம் பாக்குறாங்க, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்க, நீ பாக்கத்துக்கே ரொம்ப கேவலமா இருக்க, அசிங்கமா இருக்க, ஒரு டிரெஸ்ஸுக்கு எப்படி போடணும் கூட தெரியலன்ற மாதிரி அவரை மட்டம் தட்டி பேசிட்டு அவர் அந்த இடத்துல கிளம்புறாரு. இப்ப ஒரு கட்டத்துல அந்த டாக்டரும் அவங்க அப்பா கிட்ட நம்ம ஹீரோ பண்ற அட்டுழியத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோ வராரு. சார், எனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கான்ட்ராக்ட் நான் தான் சார் எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னோட கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் முடியாது, இன்னும் ஒரு மாசத்துல உன்னுடைய கான்ட்ராக்ட முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறேன், ஆல்ரெடி பொண்டாட்டி பொலிட்டீஷியனா வேற இருக்கா, ஹாஸ்பிட்டல்னால கெட்ட பேர் வந்தா எங்களுக்கு தான் பாதிப்புன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பிரஷர் பண்றாங்க. இப்ப இந்த டாக்டர் மேல நம்ம ஹீரோக்கு சமக்கவும் வருதுங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டாக்டர் நம்ம மீனாட்சி கூட வந்து வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அவங்க படிக்கிறதுக்கு புக் எல்லாம் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் வந்து மீனாட்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்ல. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல சரின்னு சொல்ல, அவ்வளவுதாங்க அந்த டாக்டருக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்ப மீனாட்சியோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஹீரோ பாத்ரூம்ல இருக்கும் போது மீனாட்சி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, எதுக்குடி இவனை ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்கும் போதோ, ஏய் டாக்டர் என்ன சம்பாதிக்கிறான், ஆனா இவன் பாரு ஒரு வக்கீலா இருந்து எவ்வளவு கேஸ தெரியுமா ஹேண்டில் பண்றான், அதுலலாம் கமிஷனை வச்சு பயங்கரமா சம்பாதிக்கிறான், கொஞ்ச நாள்லயே பயங்கரமா வளர்ந்துட்டான், ஒரு கட்டத்துல எங்கேயோ போக போறான், அதுக்காக தான் கல்யாணம் பண்றேன்ற மாதிரி அவங்களும் பணத்தாசைனாலதான் கல்யாணம் பண்றாங்க அதையெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதையெல்லாம் பாத்ரூம்ல இருந்து கேக்குறாருங்க. பட் இருந்தும் இந்த கேரக்டர் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்ப நம்ம ஹீரோவே அந்த டாக்டர் சைனும் சீலும் போட மாட்டாருல, அதை நம்ம ஃபேக்காவே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரே ஃபேக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல அவருடைய அசிஸ்டன்டான அந்த ராபின் வந்து நிக்கிறாருங்க. பாக்கத்துக்கே பக்காவா நீட்டா டிரெஸ் எல்லாம் போட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வராரு. என்னடான்னு கேட்கும் போதோ, அந்த சைனை நானே வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அங்க நம்ம ஹீரோக்கு ஈகோ கிளாஷ் ஆகுதுங்க. என்னால பண்ண முடியாததை நீ எப்படி பண்ணேன்னு சொல்லி அவனையும் அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டு அவனுடைய பேப்பரையும் குப்பத்தொட்டில போட்டுட்டு இவர் ஃபேக்கா ரெடி பண்ணிருப்பாருல அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்லயும் வந்து சப்மிட் பண்றாரு. இப்ப கோர்ட்ல அந்த கேஸ் எடுத்து நடத்த அதுல நம்ம ஹீரோக்கு எதிரா அவங்களோட எக்ஸ் லவர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க ஆஜர் ஆகுறாங்க. அதே கோர்ட்ல தான் நம்ம ஹீரோ அவங்க எக்ஸ் கிட்டையும், நான் காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையும் கொடுக்கறாரு. அவங்களும் அந்த இடத்துல செம காண்டாகிறாங்க. இந்த பரபரப்போடையே அந்த ஜோதி பொண்ணும் நம்ம ஹீரோ சப்மிட் பண்ண அந்த பேப்பர் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போதோ அதுல ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மிஸ்டேக்கை அங்க இருக்க ஜட்ஜும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் நம்ம மேல ஏதோ மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன்னு சொல்லி அவரும் அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஜட்ஜும் நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிட, ஏண்டா ஃப்ராடு, ஃபேக்கான சீலியா வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரியும் கேட்க, இவர் ஒன்னும் புரியாத மாதிரி அந்த இடத்துல முழிக்க, அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் சீல இவர் தப்பா பிரிண்ட் பண்ணிருப்பாருங்க, ரெண்டு பாம்பு தலை வர மாதிரி இருக்கணும், ஆனா ஒரு பாம்பு தலை வர மாதிரி நம்ம ஹீரோ அங்க பண்ணிருப்பாரு. இந்த மிஸ்டேக்கை கவனிக்காம விட்டமேனு சொல்லி செம்ம அப்செட் ஆகுறாரு. இது மூலியமா நம்ம ஹீரோ கையும் கலவமாவும் மாட்டிக்கிறாரு. இப்ப ஜட்ஜே நம்ம ஹீரோக்கு எதிராக இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. இப்போ ஒரு கட்டத்தில் இவர் அசிஸ்டண்டான ராபின் வேற வந்து, ஏண்டா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சைன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், என்னடா உனக்கு அவ்வளோ பெரிய ஈகோ, அப்போ கூட நீ ரெடி பண்ண டாக்குமெண்ட்டை தான் கொண்டு போவியா, இப்போ மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவரெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாருங்க. அப்போ தான் அந்த ஊருக்குள்ளே ஒரு புது டிஎஸ்பியும் வராரு. அவர் பயங்கரமான கோபக்காரருங்க, ஒரு வக்கீல கோர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவையும் அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு விசாரிக்க, ஜட்ஜி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இன்னும் ஆதாரத்தை என்கிட்ட கொடுக்கல, அந்த ஆதாரம் மட்டும் ஜட்ஜி சொல்லிட்டாருன்னு வையி, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேண்டான்ற மாதிரி நம்ம ஹீரோவையும் மிரட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலைங்க, எல்லாமே தெள்ள தெளிவாக பிளான் பண்ணிட்டு கடைசியில் இதில் சொதப்பிட்டோமே அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோக்கு கல்யாணமும் நடக்குதுங்க. பல கனவுகளோட முதலிரவு அறைக்கும் வந்தால் அந்த இடத்துல என்னதான் அந்த பொண்ணுக்கு நிறைய ஆசை
இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அந்த நைட்டே கல்யாணம் ஆன யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றாருங்க. ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியே வராரு, அங்கிருந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டு இந்த ஜெர்சி கூடையும் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாத்துக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க, அவரை மீட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை மாத்தி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க அரெஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த செத்து போன லாயர் வேணுவும் பேயா வந்து நம்மளோட பிசினஸ்ல நம்மளுக்கு எப்ப வேணாலும் ரிஸ்க் இருக்கலாம், நீ தோத்து போய் அசிங்கமா நிக்க போறியா இல்லனா தோக்காம சாக போறியா நீயே யோசிச்சு பாருன்ற மாதிரியே சொல்ல, நம்ம ஹீரோ யார் முன்னாடியும் நம்ம தோத்து நிக்க கூடாது செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் அவங்க ஒய்ஃப் கூட அனிமோனுக்கும் கிளம்ப தூக்கிற மாத்திரையை போட்டு எப்படின்னா செத்துலான்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து தூக்க மாத்திரையும் கேக்குறாரு. மொத்தம் 7 மாத்திரை போட்டா செத்துடலாமா, ஆனா டாக்டர் வசதி இல்லாம உனக்கு 2 மாத்திரை மேல கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்களும் சொல்ல, வேற வழி இல்லாம இவரும் அந்த 2 மாத்திரையை வாங்கிக்கிறாரு. எப்படியும் நம்ம போட்டா அதை சாக மாட்டோம், ஆனா டிரைவருக்கு கொடுத்தா கண்டிப்பா அவன் தூக்க கழகத்துல பஸ் கொண்டு போய் விட்டுருவான், அப்ப நம்மளோட சேர்ந்து இங்க இருக்க எல்லாரும் செத்துருவாங்க, நம்மளும் செத்துருவோம், நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப கேவலமா யோசிக்கிறாருங்க. அப்படி ஒரு மிரண்டா பாட்டில்ல அந்த 2 தூக்க மாத்திரையும் கலந்து டிரைவர் பக்கத்துல வச்சுட்டு சீட்லயும் வந்து உட்கார்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ பஸ்ல இருக்கும் போதும் அந்த கிளர்க்கு கிட்ட இருந்து போன் வருதுங்க. அந்த ஜட்ஜு கூட இருப்பாரு. சார் நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு சார், ஜட்ஜு மேல ஒரு பொய் கேச போட்டு உள்ள தள்ளிட்டாங்க சார்ன்ற மாதிரியே சொல்ல, என்னாச்சுன்னு விலாவரியா கேட்கும் போதும் அந்த லேடி எம்எல்ஏவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இந்த ஜட்ஜு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காருங்க, அது ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டா இருந்திருக்கு, அது மூலியமா தான் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு, இந்த விஷயத்த எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதும், நம்ம ஹீரோ தாங்க இந்த ஐடியாவை ஓபனிங் சீன்ல கொடுத்திருப்பாரு, அந்த ஐடியாவை தான் அந்த எம்எல்ஏவோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல செஞ்சிருப்பாரு, இது மூலியமா தான் அங்க ஜட்ஜு அரெஸ்ட் ஆகி போறாரு, எப்படியோ இது மூலியமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. ஏன்னா இவருக்கு எதிரான ஆதாரம் அந்த ஜட்ஜு கிட்ட தானே இருக்கு, இதுக்கு மேல அந்த ஜட்ஜு என்ன சொன்னாலும் கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விடும்போது தான் டிரைவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கோம், பஸ்ஸை கொண்டு போய் எங்கன்னா விட்டானான்ற மாதிரி யோசிக்கும் போது அதே மாதிரி விடுறாருங்க. நல்ல வேலை பக்கத்துல இருக்க மரத்துல சொல்லுவிக்குது, இருக்க வந்த லாரி பின்னாடி வந்த வேற ஒரு பஸ்ல மோதிருது, அப்படி அந்த பஸ்ஸும் கவிழ்ந்து அதுல இருக்கிற 31 பேருக்கு பயங்கரமா அடிபடுது. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து பாக்குறாரு, 31 ஆக்சிடென்ட் கேஸுங்க, கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு 16 ஆம்புலன்ஸ் வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர, அங்க நிறைய பெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க, பட் இருந்தும் அங்க வந்த பேஷண்ட் எல்லாம் வெளியே போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மட்டமான ஐடியா பண்ணி எல்லா ஆம்புலன்ஸ்லயும் தண்ணிய கலந்து ஊத்துறாரு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் போற விதமா ஒரு மரத்தையும் கட் பண்ணி கம்பத்து மேல சாய்க்கிறாரு. பட் அதை மீறியும் அங்க வந்த ஒரு 9 பேஷண்ட் கார் அரேஞ்ச் பண்ணிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்க 22 பேருக்கிட்ட வக்காலத்து வாங்கிடுறாங்க, அதாவது இந்த இன்சூரன்ஸுக்கான சைன் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப அந்த மணியண்ணனை விட்டு மீதி இருக்கிற 9 பேஷண்ட் போன் நம்பரையும் வாங்கி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் இந்த வக்காலத்தை வாங்கிடுறாரு. இப்ப அந்த அடிபட்டு 31 பேர்ல ஒருத்தர் மட்டும் இறந்து போயிட்டாங்களாம், அதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனைய வெடிக்குதுங்க. அந்த எம்எல்ஏவோட ஹஸ்பண்ட் பெரிய பிரஷரை சந்திக்கிறாரு, மீடியாக்காரங்க எல்லாம் ஏடா கூடமா கேள்வி கேட்க எம்எல்ஏ ரொம்ப ஸ்மூத்தா அதை ஹேண்டில் பண்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல நாங்க ஆல்ரெடி வித்துட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நம்ம ஹீரோவும் நிறைய கோடி கணக்குல சம்பாரிச்சுட்டு அவரோட கார் எடுக்கும் போதும் அங்க ராபின் வந்து உட்கார்றாரு. 31 பேரு கிட்ட வக்காலத்து வாங்கியிருக்க, கண்டிப்பா கோடி கணக்குல சம்பாரிச்சிருப்ப, அதுல எனக்கு பாதி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, ஒழுங்கா என்னோட ஷேரை மட்டும் கொடுக்கலனா எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் டிஎஸ்பி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாருன்ற மாதிரி சொல்ல, இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் கேஷா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு கார் வாங்கியிருப்பாருங்க, அந்த கார்ல இந்த ஹேர் பேக் இருக்கு பாத்தீங்களா, அது டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தாங்க இருக்கு, அதனால அவர் ஒரு மரத்துல கொண்டு போய் காரையும் விட இவரு மட்டும் அங்க சேஃபா வராரு, பக்கத்துல இருக்க ராபினியும் சாவடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்த எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகுதுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த டிஎஸ்பி வந்து பேச, ஆமாண்டா நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நான் தான் பண்ணேன், உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லல, ப்ரூஃப் இருந்தா வந்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கெத்தா கிளம்புறாரு. ஒரு கட்டத்துல இந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேஸ்னால ரொம்ப அசிங்கப்பட்டு அவருடைய வேலையை விட இங்க இந்த டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போக, முக்கியமா நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவருக்கு அவங்க கல்யாணமும் நின்னு போக, நம்ம ஹீரோவோட வாழ்க்கை மட்டும் சும்மா ஜெட் வேகத்துல உயர்ந்து போகுதுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் புதுசா ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்கிறாரு, அந்த திருப்பு விழாக்காக அவங்க எக்ஸ் லவரான ஜோதியும் வந்திருக்காங்க. அப்ப ஜோதியும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் பண்றது ரொம்ப தப்புன்ற மாதிரி ஜோதி சொல்ல, இந்த உலகத்துல பணக்காரான ஆன எல்லாருமே இந்த மாதிரி தப்பு தான் பண்றாங்க, ஆனா வெளியில பணம் எடுக்கும் போதோ புக் எழுதும் போதோ மட்டும் தான் ஒரு தியாகி ரொம்ப கஷ்டப்பட்டோன்ற மாதிரி பீத்திப்பாங்க, பணக்காரன் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி பிராக்டிக்கலா அவங்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த எம்எல்ஏ நம்ம ஹீரோக்கும் விக்கிறாங்க. சில மாசங்கள் ஓடினாலும் நம்ம ஹீரோட வயசு இன்னும் 29 தாங்க, அவரே ஆதார் கார்டுல மாத்திக்கிட்டாரு. அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு 30 வயசு ஆகத்துக்குள்ள அவர் வாழ்க்கையில அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்குதுங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மனாவும் மாறாரு. ஒரு டாக்டர் கிட்ட வந்து எல்லா கேஸையும் எனக்கே கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பார்ல, அந்த டாக்டர் கூட அப்படி கொடுத்தா நீ எனக்கு பாஸ் ஆயிடுவன் திமுறா போயிருப்பார்ல, இப்ப உண்மையாலே அந்த டாக்டருக்கு நம்ம ஹீரோ
பாஸ் தாங்க அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து கீழ் பணிஞ்சு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த படத்தை சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, நாம வாழணும்னா நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உண்மையாலே லைஃப்ல இப்படிலாம் இருப்பாங்களா, நீங்க பார்த்த பர்சன்ஸ் யாருன்னா இது மாதிரி இருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.